ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஓவரால் தமிழ் கேமிங் சேனல். நான் உங்கள் ஏகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, வந்திருக்கக்கூடிய ஒரு புது கன் ஸ்கின், அதாவது P90, அந்த ஸ்கின் ஒர்த்தர் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் P90 எப்படியெல்லாம் ஹெட்ஷாட் போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மாதிரி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அப்படியே கீழே தெரியல பெல் பட்டனை அழுத்திடுங்க, ஏன்னா அப்படினா தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரெயிலரே நல்லா பார்த்துருப்பீங்க, வெறித்தனமாக தெரிய ஒரு அளவு ஹெட்ஷாட் அடிச்சு கொண்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து என்னென்னா ப்ராக்டிஸ் மேட்ச்சில் போடுறது. செம்மாட்டி 121 ஹெட்ஷாட்டு வேறு அளவு அடிக்குது. அது இந்த ஸ்கின் ஒர்த்த இல்லையா கேட்டிங்க, இது வந்து நான் ஒருத்தந்தான் சொல்லி, நான் டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் சிங்கிள் டேமேஜிங்கும் போது வந்து செம்மையாக இருக்குது. அக்யூரசி மிஸ் ஆகுது இல்லைன்னா எனக்கு தெரியல, நல்லாயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அக்யூரசி வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அடுத்து நார்மலாக ஸ்கின்லாம் P90 ஒர்த்த இல்லையா அப்படின்னு பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து ஸ்கின் இல்லைனா வந்து P90 வந்து ஒருத்தன் கிடைக்கினா ஒருத்தன் தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் வந்து 50 புல்லட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து அந்த கன் ஸ்கின்ல வந்து கன்னில் வந்து லோடாக வர ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப ரோல் ஆகுது இல்லை. ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ ஆனால் வந்து என்னென்னா இப்போ வந்து அப்டேட்டு கவர் P90 கொஞ்சம் குறைச்சி விட்டாங்க. போன அப்டேட்டில் P90 வேறு லெவலில் இருந்துச்சு, இந்த டைம் வந்து என்ன இருக்குன்னா UMP கொஞ்சம் வேறு லெவல் அடிக்குது. சத்தியமாக சொல்கிறேன், UMP வேறு லெவல் அடிக்குது, கிட்டத்தட்ட MP40 லெவலுக்கு அடிக்குதுன்னு சொல்லலாம். அது வந்து ரேட் ஆஃப் ஸ்கின் மேக்ஸிமம் இந்த அப்டேட்டில், இந்த அப்டேட்டுங்கிற வரைக்குமே வந்து நீங்கள் ஸ்கின் வாங்குறப்பில் இருந்தால், பர்மனன்ட் ஸ்கின் இது வாங்குறப்பில் இருந்தால் மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் வாங்க பழகிக்கங்க. ஏன்னா அதான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரேட் ஆஃப் ஃபயர் அண்ட் தென் டேமேஜ், அந்த ஸ்கின் அந்த மாதிரியான ஸ்கின் வாங்கி வச்சிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு தரமான ஹெட்ஷாட்களுங்கிறத விட கில் அதிகமாக எடுக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே ஸ்பீடான மொபைலுக்கு மாறிட்டாங்க, ஹை ஸ்பீடிங் மொபைலுக்கு மாறிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஸ்பீடாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பழகிக்கணும் பார்த்தீங்களா. சும்மா தெரிய விடுது, நான் கண்ணில் அந்த புல்லட்லேருந்து கையை எடுக்கல, சும்மா தெரிய விட்டாச்சு, சும்மா வேற லெவல் அடிச்சுங்கன்னா சரி ஓகே. மேக்ஸிமம் இந்த கன்னில் வந்து என்னென்னா வந்து ஷார்ட் ரேஞ்சில் நல்லாவே அடிக்குது, ஏன்னா சப்மிஷின் தானே, ஸோ அதனால் நல்லா அடிக்குது. அதே மாதிரி லாங் ரேஞ்சிலேருந்து நான் ட்ரை பண்ணேன், செம்ம ஹெட்ஷாட். 132 ஃப்ரெண்டாக போட்டுட்டேன், 232 வந்து 132 வந்துச்சு போட்டுக்கு ஒரு ஹெட்ஷர்ட்டு. ட்ராக் நல்லாவே ஆகுதுன்னு சொல்லலாம், ஏன்னா இந்த ஸ்கின் ஸ்கின்ல வந்து ட்ராக் நல்லாவே வேறு லெவலாக இருக்குது. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, சரி ஓகே. எப்படியாவது ஒரு குண்டு மேலே போட்டுனால போது ஹெட்ஷர்ட் விழுந்துருது, நல்லா ட்ராக் ஆகுதுன்னு அதான் சொன்னேன், போட்டு தள்ளிட்டாங்க, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகே, இந்த கன் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாவே ட்ராக் ஆகுது, இந்த கன்னும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் மேக்ஸிமம், சார் கொஞ்சம் முடிச்செறிஞ்சிருமா, நல்லா வேலை இந்த சோட்டா கேரக்டர் வச்சுருந்தனா நல்லா தான் போச்சு, சும்மா கில்லு போட்டோன்னே இபி ஏறிச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்னென்னா வந்து இந்த கன் ஸ்கின்னால் எத்தனை பேர் வாங்க ட்ரை பண்ணி, இதெல்லாம் நான் வாங்க ட்ரை பண்ண அந்த வீடியோ போட்டிருந்தேன் ஆல்ரெடி. அது வந்து இந்த வந்துருந்த அது பேர் என்னது, அது ஒரு ஸ்டோர் வந்துருந்து, சரி அது என்னமோ பேர் மறந்து போச்சு, ஹேக்கர் ஸ்டோரா இல்லை மிஸ்ட்ரி ஷாப், மிஸ்ட்ரி ஷாப். அதில் வந்து நான் கன் டோக்கன் வெப்பன் டோக்கன் வாங்கி நான் ஸோ அதில் அதை யூஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ நல்லா தான் இருந்தது. பட் என்ன கன் ஸ்கின் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து 2-10 ஸ்பின் போட்டதுனா கன்ஃபார்ம் கிடச்சிருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். பரவாயில்ல, ஏதோ எனக்கு அந்த ஒருத்தனால ஒரு 4 கன் ஸ்கின் வந்து பர்மனெண்ட்டாக கிடச்சிது. M1014 டேமேஜ் ஸ்கின் கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கன்னு கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து அதேமாதிரி கார்90 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ இந்த அப்டேட்டை பார்த்துருப்பீங்க, ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அடுத்து வந்து எந்த கண்ணுக்கான அப்டேட் வேணும்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டுருவோம். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா, இப்போ லாங் ரேஞ்சில் அடித்தா அடிதான் பார்த்தீங்கன்னா, லாங் ரேஞ்சில் குறைஞ்சது ஒரு 50-30 மீட்டர் இருக்கும், நல்லாவே அடியுது. கிட்டத்தட்ட 10-10 கூட குறையுது, நல்லா தான் இருக்குது. இந்த கன் ஸ்கின்னால் அப்படியே என்னமோ ஏன்னா சொருவிருப்பான். உங்களுக்கு இந்த அடுத்து வந்து என்ன போடலாம், அது AWM போடலாமா, கார்98 போடலாமா, இல்லை வந்து M4 Evans, காரு, AK, இந்த மாதிரி கன் ஸ்கின் எதுக்காக எதுக்கு போகலாம்னு சொல்லுவாங்க. லாங் ரேஞ்சில் நல்லாவே ஹெட்ஷாட் உள்ளது, பார்த்துருவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏய் சாரிடா. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் போடலாம். ஐயம்மா ஹெட்ஷாட் உள்ளது மிஸ் ஆகிடுச்சு, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஐயோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கன் ஸ்கின் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள், ஐ மீன் எந்த கன்னுக்கு உங்களுக்கு ஹெட்ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிடையினாலும் நாங்கள் போடலாம். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச M1014 போகலான்னு தோணுது. உங்களுக்கு தோணுச்சா இல்லையான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே பார்க்குறீங்க வீடியோஸ். இப்போ நான் ஏன் இப்படி ஜம்பன் அப்படின்னா, AWM இருக்கா பார்த்தீங்களா, இவன் தான் எனக்கு சும்மா சும்மா கொண்டுகிட்டே இருப்பான், வெறிய ஆயிடுச்சு. அப்புறம் வந்து AWM வந்து எப்படி ஒளிஞ்சொழிஞ்சு போகிறதுன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து அந்த இந்தியஸ்க்கு ஜாயின்டாக ஓடிங்க நினச்சிங்க, AWM அவனால் ஒழுங்காக எய்ம் வைக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அசல்ட்டாக சொருகிட்டு போயிடலாம் அவனை, பார்த்தீங்கன்னா நான் அவனை எடுத்து சொருவினேன். ஏன்னா அவன் தான் வந்து சும்மா கொண்டுகிட்டே இருப்பான். நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் கடைசியில் வச்சுருப்பேன் பாருங்கள். நான் ஏன் இவன் ரெண்டு ஜம்ப் பண்ணிட்டு கொல்லாம் போட்டேன்னா பின்னாடி இருந்து அடிக்கிறது எப்பவுமே கூடாது.
அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, திடீர்னு கை வரல ஃபயர் பட்டன் எடுத்துறதுக்கு அதனால தான். ஸோ பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சு ஹெட்ஷாட்டு AW தான் வச்சு செஞ்சிட்டான் பார்த்தீங்களா. ஸோ அவன் தான் இப்போ அவனை தான் செய்யப்போ, அதே AW காரன் அவனையே தான் போடு ஒரு ஹெட்ஷாட்டு. ஸோ இவங்க டீம் அப் பண்ணிட்டேன், இவன் வந்து என் டீம் அப் பண்ணிட்டாங்க எங்களோட. ஸோ நான் வந்து அவனை பார்க்க முட்டேன். ஏன் அவனை கொண்டேன்னா வந்து அவன் என்ன ஒரு டைம் நான் சுட்டுட்டு இருக்கும்போது என்ன சுட்டான் லாங்கில் இருந்து இன்னும் அவனை பழுதிட்டு அவர் எங்கள் AW அவன் நான் போட்டுவான்னு நினைக்கிறேன். அவன் ஹெட்ஷாட் விழுந்துச்சு, ஒரு செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் போட்டுட்டான் இவனை. ஓ மை காட், இவனை விட மாட்டேன்டி சாவு நாயே. AWக்கு எனக்கு தான் ரொம்ப ரொம்ப ஆகாது, அது காரணம் சார் AW சொல்கிறேன். இந்த ஸ்னைப்பருங்களை சொல்ல தாங்க முடியல, வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க, வந்த உள்ளே வந்த போது செஞ்சிடறானுங்க. சேமா போடுகிற ஹெட்ஷாட்டு நான் ஓசிக்கல் போயிடுச்சேன். பரவாயில்ல, இதில் வந்து நல்லாவே ட்ராக் ஆகுதுன்னு சொல்லலாம், ஜம்ப் பண்ணி அடித்தாலும் நல்லா ஹெட்ஷாட் விழுவுது. பட் ஏன் பிள்ளைன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இது பண்ணிட்டேன். அடுத்தது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஷார்ட் கன்னுகிட்டு இருந்து டபுள் ஷர்ட் வந்து M1 AA பார்த்தீங்களா. ஸோ அந்த கண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் விலகியே இருங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் விலகிக்கோங்க, ஏன்னா வந்து அதில் வச்சு ஒரு சாத் சாத்துறானு சத்துன்னு செத்துறோம். ஸோ உங்களுக்கு அது M1 AA இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாம் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வீடியோஸ் போடலாம். ஸோ நீங்கள் கேட்குறது அந்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் போட முடியும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணும்ட்டு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து வீக்லி எப்படினா 2-3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து நிறையா வீடியோஸ் வந்து போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அந்த கன்யூஸாக அந்த கொஞ்சம் ஜாபுக்கெல்லாம் போனால கொஞ்சம் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் தான் நான் எடுத்து எல்லாத்தையுமே கொண்டு வரணும். இந்த AW போகிற பார்த்திங்களா, இவன் இவனை தான் எனக்கு வச்சு செய்யணும். கணக்காக ஆண்டவன் கொடுத்த விதியை பார்த்திங்களா, இறக்க வேண்டாம் கரெக்டாக அவன்கிட்டே செய்யலான்னு ஓடுவேன், கரெக்டாக கடைசியில் பார்த்தா அவனை போட்டுருவாங்க. இல்லை நான் தான் போடுவேன் நினைக்கிறேன், இல்லை அவன் என்ன போட்டானா, ஐயோ நெட்ஒர்க் லேக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆமாம், என்னோடய நெட்ஒர்க் 999 போயிடுச்சு. ஸோ அதனால தான் சரி ஓகே, அவன் டீம் அப் பண்ணுவேன், அங்கே இருக்கான் அவன் Car 98. ஸோ அவனை இப்போ வச்சு செஞ்ச போகிறோம். தரமான சம்பவங்களை இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள், ஏன்னா வீடியோ முடிய போகுது அதனால தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதேமாதிரி முடிஞ்சு பிடிச்சிருந்தா வணக்கம் லைக் பண்ணிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு போங்க கைஸ். ஏன்னா எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக கிவ்வேஸ் கொடுக்கலாம், ஓகே கைஸ். ஏன்னா நமக்கு வந்து இன்னும் 150 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நம்ம அளவு கிவ்வே ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அதை கேட்டேன் இப்போ விழுமருங்க சார்ட் தெரிய விடுமுறை சார்ட், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், நன்றி வணக்கம், கீப் சப்